ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விசேஷாசலே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் தற்போது இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல இரண்டாவது நாளில் இந்தியோடைய பேட்டிங் எப்படி இருந்துச்சு, ஒரு ரன்ல எப்படி ஆஸ்திரேலியா அணியோடைய டார்கெட்டை அடிக்க முடியாமல் இந்திய அணி போனாங்க, ஸோ இந்தியில் யார் சூப்பராக விளாண்டா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நேற்றைய இந்திய அணி 20 ரன்களுக்கு மேலே விக்கெட்டை இழக்காமல் விளாண்டாங்க. இன்னைக்கு இரண்டாவது நாள் இந்தியுடைய முதல் இன்னிங், ரோஹித்தும் கே எல் ராகுலும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உள்ளே வந்தாலும் கே எல் ராகுல் வந்த தொடக்கத்திலே அவுட் ஆகிட்டார். 17th ஓவரில் முதல் பாலில் 46 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட்டை கே எல் அவுட் ஆகிட்டார். கே எல் 47 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருக்கும் போது நாட்டன் லைன் போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு டாட்டா காட்டிட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் உள்ளே வந்த புஜாரா ரொம்ப தடுமாற, அதிர்டே விளாண்ட ரோஹித் சர்மா 19th ஓவரில் 2nd பாலில் 53 ரன் இருக்கும்போது 2nd விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. ரோஹித் சர்மா 69 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருக்கும் போது நாட்டன் லைன் போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. ரோஹித் சர்மா சூப்பராக தொடங்கினாலும் அதற்கப்புறம் அவரால் பெரிய நாக்குக்கு கொண்டு போக முடியலை. அதற்கப்புறம் உள்ளே வந்த விராட் கோலி மேட்சை பொறுமையாக கொண்டு போக 100th டெஸ்ட் மேட்ச் விளாண்ட புஜாரா டெக் அவுட்டில் அவுட் ஆகிட்டார். புஜாரா 19th ஓவரில் 4th பாலில் 54 ரன் இருக்கும்போது 3rd விக்கெட் அவுட் ஆகிட்டார். புஜாரா 7 பாலுக்கு டெக் அவுட்டில் நாட்டன் லைன் போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் ஒன்று சேர்ந்த சேர் விராட் கோலி மேட்சை சூப்பராக எடுத்துகிட்டு போவாங்கன்னு எதிர்பார்த்தா 25th ஓவரில் 2nd பாலில் 66 ரன் இந்தியன் இருக்கும்போது 4th விக்கெட்டாக சேர் அவுட் ஆகிட்டார். சேர் 15 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது நாட்டன் லைன் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் உள்ளே வந்த ஜடேஜா விராட் கோலி கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு மேட்சை இவங்க ரெண்டு பேரும் தோல்வியில் இருந்து மீட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 50 ரன் கிட்ட பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. ஆனால் 46th ஓவரில் 5th பாலில் 125 ரன் இந்தியன் இருக்கும்போது 5th விக்கெட்டை ஜடேஜா அவுட் ஆகிட்டாங்க. ஜடேஜா 74 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்கும் போது மாஃபி போட்ட பாலில் அவுட் ஆகிட்டு வெளில போக, அதற்கப்புறம் உள்ளே வந்த கே எஸ் பரத் 50th ஓவரில் 5th பாலில் 139 ரன் இருக்கும்போது 7th விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. கே எஸ் பரத் இந்த மேட்சில் 12 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது நாட்டர் லைன் போட்ட பாலில் சி ஸ்மித்தை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் உள்ள வந்து அக்ஷர் பட்டேல் விராட் கோலி கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு மேட்சை சூப்பராக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் விராட் கோலி நாட் அவுட்டு அவுட்டுன்னு அம்பையர் வந்து கொடுத்துருப்பார். அதாவது 49th ஓவரில் 3rd பாலில் 135 ரன் இந்தியன் இருக்கும்போது 6rd விக்கெட்டாக கோலி அவுட் ஆயிருப்பாங்க. கோலி 84 பாலுக்கு 44 ரன் அடித்து சூப்பராக விளாண்டுட்டு இருக்கும்போது எதிரணியை சேர்ந்த மேத்யூ போட்டிருப்பார். அந்த பாலானது விராட் கோலியுடைய பேட்டில் போட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பட்டிருக்கும். ஆனால் அம்பையர் அவுட் கொடுத்துருப்பார் நிதின் மேனன். அதுக்கப்புறம் ரிவ்யூவில் பார்க்கும்போது அம்பையர்ஸ் கால்னு வந்து சொல்லி ஆட்டத்தை கலைச்சிருவாங்க. இதனால் விராட் கோலி ரொம்ப கடுப்போட வெளில போக, அதற்கப்புறம் ஒன்று சேர்ந்த அஸ்வின் அக்ஷர் பட்டேல் மேட்சை வேறு மாதிரி மாற்றிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 114 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சு இந்திய அணியை தோல்வியிலிருந்து மீட்டாங்கன்னே சொல்லும். இவங்க ரெண்டு பேரும் அடித்த ரன் தான் இந்தியனுடைய அதிகபட்ச ஸ்கோர். ஏன்னா மற்ற யாருமே இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் போடவே இல்லை. இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக விளாண்டாலும் அஸ்வின் நியூ பால் வந்த உடனே 80th ஓவரில் 2nd பாலில் 253 ரன் இருக்கும்போது 8th விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. அஸ்வின் 71 பாலுக்கு 37 ரன் அடிச்சிருக்கும் போது கமிங்ஸ் போட்ட பாலில் கேஷ் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. சூப்பராக இந்த மேட்சில் அதிரடியாக விளாண்ட அக்ஷர் பட்டேல் 81st ஓவரில் லாஸ்ட் பாலில் 259 ரன் இருக்கும்போது 9 விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. அக்ஷர் பட்டேல் இந்த மேட்சில் 115 பாலுக்கு 74 ரன் அடித்தாங்க. இதில் 9 போன்றி 3 சிக்ஸ், 64 கிட்ட விக்கெட் இருந்துச்சு. அதற்கப்புறம் லாஸ்ட் விக்கெட்டாக சாமி 9 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது மேத்யூ போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போக இந்தியன் 2nd இன்னிங்ஸில் 83.3 ஓவர் முடியல 10 விக்கெட்டில் பிறகு 262 ரன்கள் அடித்தாங்க. ஆஸ்திரேலியா அவங்களுடைய முதல் இன்னிங்ஸில் 78 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பெருக்கு 263 ரன் அடித்தாங்க. ஸோ இந்திய அணி ஒரு ரனில் ஆஸ்திரேலியா அடித்த ரன்னை சவுன் செய்ய முடியாமல் ஒரு ரன் பின்னோக்கி இருந்தாங்க. ஆஸ்திரேலியா ஒரு ரன் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸில் முன்னிலையில் இருந்தாங்க. ஸோ தற்போது பேட்டிங் ஆடிட்டு இருக்க ஆஸ்திரேலியா அணி 8 ஓவர் முடிவில் 46 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு முக்கிய விக்கெட்டையும் இந்திய அணி கைப்பற்றிருக்காங்க. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அணி பந்திச்சு தரப்பில் நாட்டர் லைன் அதிகபட்சமாக 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணி வெற்றி பெறுவாங்களா, அஸ்வின் அக்ஷர் பட்டேலுடைய மிக சிறந்த பேட்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அப்படி ஒரு கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.